உள்ளவர்களே ஸோ ஒவ்வொருத்தவங்களும் கேட்குறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சார் குரூப் ஃபோர் ரிசல்ட் எப்போ வரும் குரூப் ஃபோர் நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் எதுக்கு போஸ்டிங் கிடைக்குமா நான் வந்து டைப் ரைட்டிங் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரோட ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலாக ஒரு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க அதனால் ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே எடுத்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம் சரிங்களா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு போஸ்டிங்க்கு பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க ஸோ அந்த ரேஸில் நீங்கள் கலந்துக்கிட்டதே ஒரு பெருமையான விஷயம் தான் அதில் நல்லா நீங்கள் முந்தியடிச்சு போயிட்டுருக்கிறது நல்ல விஷயந்தான் சரிங்களா அதனால் நீங்கள் கவலைப்படாமல் உங்களோட முயற்சிகளை இன்னும் சந்தோஷப்படுங்க அதே டயத்தில் நூற்றி அறுபதுக்கு மேலே எடுத்தவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய அடுத்த நிலை தேர்வான குரூப் டூஏல இன்னும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த லெவல் போஸ்டிங்க்கு போகலாம் சரி அப்போ நான் நூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் எடுத்திருக்கேன் நூற்றி நாற்பதுக்கு மேலே தான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான் நீங்கள் இன்னும் வெளியோட இருப்பீங்க ஏன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன தப்புல மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க இன்னமும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிடுச்சா இதை போய் விட்டுட்டோமே இதை போய் தப்பு இது எனக்கு நல்லா தெரியுமே அந்த மாதிரி சில தவறுகள் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கனால நீங்கள் வந்து இன்னும் அந்த வெறியோடு இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன ஒரே ஒரு விஷயம் தாங்க யார் யாருக்கும் இதை படிங்க இப்படி படிங்கன்னு சொல்கிறத விட நமக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் போய் படிங்க அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் நீங்கள் இதில் வீக்காக இருக்கீங்கன்ற அனலைசிஸ் பண்ணி அந்த சப்ஜெக்டை முதல்ல படித்து அடுத்தடுத்து முன்னாடி போங்க சரிங்க இதை படிங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு புக்கு கொடுத்து சொன்னால் தயவு செஞ்சு படிக்காதீங்க ஏன்னா நீங்கள் அதில் ஆல்ரெடி நீங்கள் நிறைய மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை ஃபைனலாக வச்சுக்கோங்க எதில் நீங்கள் மார்க் கம்மியாக இருக்கீங்களோ அதை இவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க அதை படிங்க அதை பண்ணிங்கன்னா அதுதான் படிக்கணும்னு கிடையாது உங்களை நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானது எங்கே கிடைக்குதோ அங்கே போய் அதை நல்லா படிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க கால நிலையில் புத்திசாலித்தனம் ஏன்னா குரூப் டூ ஏ வெகு விரைவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இருக்க கால அவகாசத்தில் உங்களுக்கு எதை பயிற்சி பண்ணணுமோ அதை தெளிவாக பயிற்சி பண்ணிட்டு போகிறது ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா ஓகேங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட ரிசல்ட்டு வந்து டிசம்பர் மாதம் வெளியிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஎன்பிசி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்க தான் நியூஸ் வந்திருக்கு ஸோ டிசம்பரில் உங்களுக்கு ரிசல்ட் வரும் பட்சத்தில் ரொம்ப நல்ல விஷயம் சரிங்க ஏன்னா அவங்க உடனே உடனே வருது ஸோ போஸ்டிங் ரொம்ப தள்ளி போகாமல் நல்ல மார்க் இருந்தவங்களும் உடனடியாக போஸ்டிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் இதை மூணு தான் ஸோ ரிசல்ட் வந்து டிசம்பரில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால யார் யாரெல்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் குரூப் டூயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா டிஎன்பிசி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸோ அடுத்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனையும் வெகு விரைவிலேயே அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்கள் என்னென்ன போஸ்டிங்காக எழுதுனீங்கன்னு ஒரு சிலர் கேட்கும்போது அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி விஏஓ அண்ட் இளநிலை உதவியாளர் தான் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தட்டச்சர் வரித்தண்டலர் நில அளவர் வரைவாளர் இந்த மாதிரி பதவிகளுக்கும் நடந்திருக்கு மொத்தம் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு போஸ்டிங் எழுதுனவங்க வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் மையம் வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு மையங்கள் சரிங்களா எதுக்கு சார் இதெல்லாம் கேட்பாங்களே கேட்க மாட்டாங்க ஒரு நாலேஜ்க்காக சொல்கிறேன் எப்படி நீங்கள் போட்டி அந்த போ நீங்கள் இருக்கிற இந்த போட்டி உலகத்தில் எப்படி போட்டி இருக்குது எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க இன்னும் நம்ம எவ்வளோ சிரத்தை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயம் சரிங்களா ஒவ்வொரு சின்ன சின்ன கல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை கட்டுறதுக்கு பயன்படுத்தி ஒவ்வொரு சின்ன சின்ன ஒளியுமே ஒவ்வொரு சின்ன சின்ன மோட்டிவேஷனுமே உங்களை வந்து படிக்கிறதுக்கு இன்னும் தள்ளலாம் சரிங்களா ஸோ இவ்வளவு போட்டி இருக்குது இவ்வளோ பேர் படிக்கிறாங்க இவ்வளோ பேர் முயற்சி பண்ணுறாங்க இவ்வளோ பேர் விரித்துல முயற்சி பண்ணுறாங்க அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எப்படி முயற்சி பண்ணணுன்றதையும் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒன் ஹவர் படிக்கிறீங்கன்னா நாளைக்கு ஒரு மணி இன்னொரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரானால் கூட அது நமக்கு நல்ல விஷயந்தான் சரிங்களா சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டென்டேட்டிவ் கீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா அந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்குள்ளே நம்ம மாணவர்கள் நிறைய பேர் சில டவுட்லாம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு அதில் ஏதாவது ஆட்சேபனையோ ஏதாவது டவுட்டோ இருக்குது அப்படின்னா இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி டாட் ஜிஓவி கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் தகவல்களை கேட்கலாம் உங்கள் கூறியே அனுப்பலாம் அதை என்கொயரி சென்டரில் நீங்கள் கேட்டுக்கலாம் அதே மாதிரி அதுக்கு கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினேழு அதாவது இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தேதி அதனால் நீங்கள் வந்து எதாவது கேட்குறதாக இருந்துச்சு அந்த கடைசி இந்த தான் இதை நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் போய் கேட்கலாம் இந்த கொஷின் இந்த கொஷின் இந்த மாதிரி எனக்கு டவுட் இருக்குது இது தப்பாக இருக்குது ஏதாவது நீங்கள் கேட்கணுன்னா இதில் நீங்கள் போய் கேட்கலாம் ஆனால் இன்றைக்கி தான் கடைசி தேதி டென்டர்வியூ ஆசைக்கும் வந்துருச்சு ஸோ இந்த டேட்டும் வந்து கடைசி டேட்டும் முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு அடுத்த வேலை அவங்க ரிசல்ட் வெளியிடுறது தான் ஸோ குரூப் ஃபோரில் யாரும் நல்ல மார்க் எடுத்துக்கோ நம்பிக்கையோடு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கும் சந்தோஷமாக இருங்க அட் தி சேம் டைம் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா படிங்க அதே மாதிரி கொஞ்சம் மார்க் உறஞ்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கவலையே படாதீங்க அடுத்தடுத்து நம்ம நிறைய பயிற்சி தேர்வுகள் எல்லாமே தர இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஏ குரூப் ஃபோருக்கு நம்ம கொடுத்த கிளாஸஸ் இதெல்லாம் கூட குரூப் ஏக்கு அடுத்த லெவலில் நம்ம கொஞ்சம் நல்லாவே இன்னும் இப்போ மாணவர்களுக்கு என்ன தேவை அப்படின்ற அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதையும் நாங்கள் கொடுப்போம் ஸோ ஆல் தி பெஸ்ட் எப்போயுமே உங்கள் உங்கள் நம்பிக்கையை தளர்விடாமல் நல்லா படிங்க இது மாதிரி உங்களுக்கு சில தகவல்கள் நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் இந்த தகவல் தகவல்கள் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறப்போ உங்களுக்கு அந்த தகவல்கள் உடனுக்குடையாக கிடைக்கும் நன்றி